You are watching Chappies Academy. Design your future YouTube channel. Dear students, இன்னைக்கு நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறது 12th English Unit 1 Poem 1 The Castle by Edwin Muir Part number 2. இதை தான் இந்த இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதுக்கு முன்னர் இந்த போயமினுடைய ஆத்தர் பற்றி பார்த்துருந்தோம். அவர் எழுதின போயத்தினுடைய ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3rd ஸ்டான்சாவிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த 3rd ஸ்டான்சாவில் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கோம். Our gates were strong, our walls were thick. ஏன்னா அந்த போம் யார் சொல்கிறது மாதிரி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த கோட்டையில் இருந்த ஒரு வீரர், அந்த வீரன் இந்த கதையை சொல்வது போல தான் இந்த போம் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் சொல்கிறார். ஏன்னா இந்த கடந்த 2 ஸ்டான்ஸாவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கோட்டையினுடைய சிறப்புகளை பற்றி, அந்த கோட்டை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னா, அந்த கோட்டையினுடைய இன்னும் மிகச்சிறப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். Our gates were strong, our walls were thick. எங்களுடைய அந்த நுழைவாயில், கேட்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நுழைவாயில், அந்த நுழைவாயில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது. எந்த ஒரு எதிர்நாட்டு படையினரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேட். ஏன்னா அங்கே நிறைய நுழைவாயில்கள் இருக்கும், அத்தனை கேட்ஸுகளுமே எப்படி இருக்கும் அப்படின்றாருனா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தன்னுடைய அந்த நம்பிக்கையை சொல்கிறார். ஆர் வால்ஸ் வேர் திக். வால்ஸ் அப்படின்னா சுவர்கள், அந்த சுற்றுப்புற சுவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர் திக்காக இருக்கும் அப்படின்றார். திக் அப்படின்னா தடிமனாக இருக்கும், ரொம்ப கட்டையாக, ரொம்ப கட்டையாக அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது தடிமனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஈஸியாக யாரும் அதை இடிச்சிட முடியாது, அந்த அளவுக்கு திக்காக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய கோட்டை சுவர்களை பற்றி சொல்கிறார். ஸோ ஸ்மூத் அண்ட் ஹாய். அந்த சுவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும், மென்மையாகவும், அண்ட் ஹை, மிக உயரமாகவும் இருக்கும். அதான் ஹையாகவும் இருக்கும், ரொம்ப உயரமாகவும் இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும். எதுனா அந்த கோட்டை சுவர்கள். நோ மேன் குட் வின் அ ஃபுட் ஹோல்ட் தேர். நோ மேன், எந்த ஒரு மனிதனும் குட் வின் அ ஃபுட் ஹோல்ட் தேர். ஃபுட் ஹோல்ட் அப்படின்றதுனுடைய மீனிங் சைடில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா இங்கிலீஷ் மீனிங் அட்வான்டேஜியஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்கிற ஃபுட் ஹோல்ட் அப்படின்னா அட்வான்டேஜியஸ் பொசிஷன். அந்த சுவற்றின் மீது காலடி, அதான் ஃபுட் ஹோல்டுனா காலடி வைத்தல். அந்த காலடி யாருமே அந்த சுவற்றின் மீது வைக்க முடியாது, அந்த அளவுக்கு அது ரொம்பவும் ஸ்ட்ராங்கானது, உயரமானது, ஸ்மூத்தானது, திக்கானது அப்படின்னு அவர் சொல்கிறார். நோ கிளவர் ட்ரிக். கிளவர் அப்படின்னா அறிவாளித்தனமான அப்படின்னு சொல்லலாம், அல்ல அறிவு ஜீவியான அப்படின்னு சொல்லலாம். நோ கிளவர், எந்த ஒரு அறிவாளித்தனமான ஒரு ட்ரிக்கையும் பயன்படுத்தி, ட்ரிக்னால் சில சூழ்ச்சிகளை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. குட் டேக் அஸ், குட் டேக் அஸ் அப்படின்னா எங்களை பிடித்து விட முடியாது அப்படின்றார். எப்படி? டெட் ஆர் குயிக். இந்த இடத்துல குயிக் அப்படின்றது வந்து நம்மளுடைய சாதாரண மீனிங்கான ஸ்பீடு அப்படின்ற அந்த குயிக் மீனிங் கிடையாது. இந்த இடத்துல வந்து குயிக் அப்படின்னா அலைவ், இந்த கீழே கொடுத்துருப்போம் அலைவ் அப்படின்னு சொல்லி. ஸோ குயிக் அப்படின்னா அலைவ் அப்படின்னு அர்த்தம். அது என்ன குயிக் அப்படின்னா அலைவ், உயிருடன் இருத்தல். அதாவது எங்களை வந்து யாரும் டெட், பிணமாகவோ, குயிக், உயிருடனோ யாரும்
சூழ்ச்சி செய்து பிடித்து விட முடியாது. எங்களுடைய கோட்டையை யாரும் பிடித்து விட முடியாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய யாரையுமே இறந்த நிலையிலேயோ அல்லது உயிருடனோ பிடித்து விட முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் அதில் காலடி வைக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒன்லி அ பேர்ட், ஒன்லி அ பேர்ட் குட் ஹாவ் காட்டின். அப்படி அந்த கோட்டைக்குள்ளே நுழையணும் அப்படின்னா ஒரு சின்ன பறவையினால் மட்டும்தான் முடியும். ஒரு 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 பறவை பறந்து வந்தால் வேணும்னா அந்த கோட்டைக்குள்ளே நுழைய முடியும். எந்த ஒரு மனிதனும் உள்ளே நுழைய முடியாது. மனித யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அந்த கோட்டை மிகப்பெரியது அப்படின்ற அந்த பெருமையை அவர் சொல்கிறார். ஸோ அந்த கோட்டை சுவர் மிக திக்காக கட்டப்பட்டிருக்கு. அந்த கேட்ஸுகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சுவர்கள் எல்லாம் ஸ்மூத்தாகவும் ஹையாகவும் இருக்குது. அதுக்குள்ளே எந்த ஒரு மனிதனாலும் காலடி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. எந்த ஒரு புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி எங்களை உயிருடனோ அல்லது பிணமாகவோ யாராலும் பிடிக்கவும் முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பறவை நினச்சா வேணும்னா அந்த கோட்டைக்குள்ளே நுழையலாம். மனிதனால் நுழைய முடியாத அளவுக்கு அந்த கோட்டை உள்ளது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அடுத்த ஸ்டான்ஸாவுக்கு நம்ம போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டான்ஸாக நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கோம். இதில் என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். What could they offer us for bait? The bait அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய மீனிங் என்ன அப்படின்றது தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு க்ரீன் கலரில். பெயிட் அப்படின்னா சம்திங் இன்டென்டட் டு என்டைஸ் சம் ஒன் டு டூ சம்திங். அதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை ஏதாவது ஒரு வலை வீசி அவரை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இழுத்து கொள்வதற்காக ஏதோ ஒன்றை செய்வது தான் பெயிட் அப்படின்ற அர்த்தம். ஆக்சுவலாக தூண்டில் போடுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பெயிட்னா தூண்டில். ஆனால் இந்த இடத்துல வந்து தூண்டில் போடுதல், எங்களுக்கு யாரும் தூண்டில் போடுவது முடியாத காரியம் அப்படின்றார். வாட் குட் தே ஆஃபர் அஸ் ஃபார் பெயிட், எந்த தூண்டிலாவது போடுவார்களா அப்படின்றார். வாட் அப்படி போடுவது எந்த விஷயத்தை வச்சு எங்களை வந்து வலை வீசி அந்த வலைன்றத இங்கே தூண்டில் அப்படின்றத சொல்கிறார். ஸோ தூண்டில் போட்டு எங்களை யாரும் எந்த ஒரு ஆஃபரும் கொடுத்து எங்களை யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன் இவ்வளவு நம்பிக்கையோடு அவர் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேப்டன் வாஸ் பிரேவ். பிரேவ் அப்படின்னா தைரியசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பிரேவ்னா தைரியமான. எங்களுடைய கேப்டன் எப்படிப்பட்டவர்னால் மிக தைரியமானவர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மிக தைரியமான கேப்டனை நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்றார். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ட் வி வேர் ட்ரூ, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா உண்மையானவர்கள். அந்த கோட்டையை காப்பாற்றுதலில் எங்களுடைய பங்கு உண்மையாக இருக்கும், அதனால் நாங்கள் உண்மையானவர்கள். அந்த இதில் தான் யாரும் எங்களுக்கு தூண்டில் போட்டு எங்களை பிடிச்சிட முடியாதுன்னு அவர் சொல்கிறார். தேர் வாஸ் அ லிட்டில் ப்ரைவேட் கேட். ஆனால் அந்த கோட்டையில் ஒரு தனியாக ஒரு தனி நுழைவாயில் ஒன்று உள்ளது. லிட்டில், அ லிட்டில் ப்ரைவேட் கேட், ஒரு சின்ன ஒரு கேட் இருக்குது, அது ப்ரைவேட் கேட். ப்ரைவேட் கேட்னால் தன்னந்தனியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. அ லிட்டில் விக்கெட், அது எப்படிப்பட்ட ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ லிட்டில் விக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில் விக்கெட், விக்கெட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ அ லிட்டில் விக்கெட், அந்த விக்கெட் அப்படின்னா ஈவில் ஆர் மாரலி ராங். அந்த பாதை வந்து எப்படி இருக்கும்னா சின்னதாக இருக்கும், ஆனால் அது ஒரு துஷ்ட சக்தி போல நமக்கு அது அந்த இடம் இருக்கிறது. ஏன்னா அந்த கேட்டை வந்து ஒரு துஷ்ட சக்தியான ஒரு கேட்டாக நாங்கள் நினைக்கிறோம். விக்கெட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த விக்கெட் கேட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விக்கெட் கேட் அப்படின்னா அ ஸ்மால் கேட், ஒரு சிறிய நுழைவாயில். விக்கெட் கேட்டுன்றதுனுடைய மீனிங் என்னென்னா ஒரு சின்ன நுழைவாயில். அந்த சின்ன நுழைவாயில் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ராங்கான ஒரு விஷயம்,
ஒரு துஷ்ட சக்தி இருக்கக்கூடிய ஒரு கேட்டாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் அந்த ஒரே ஒரு கேட்டு மட்டும்தான் அங்கே வந்து ஒரு கெட்ட விஷயமாக அவர் கருதுகிறார். த விசர்ன்ட் வாட்டர் லெட் தெம் த்ரூ. அதனால் விசர்ன்ட் வாட்டர், வாடர்னால் நம்மளுக்கு தெரியும், வார்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாதுகாவலர் அல்லது காவலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விசர்ன்ட் அப்படின்னா ரொம்பவும் வயசாகி போன ஒருத்தர், அவர் அவருக்கு நிறைய ஆசைகள் உண்டு, அதாவது பேராசைன்னு சொல்லலாம் அல்லது பணத்தாசைன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வயதான ஒரு காவலாளி அங்கே இருக்கிறார். லெட் தெம் த்ரூ, அந்த ஒருத்தர் தான் அந்த கேட் வழியாக எதிர்ப்படையினரை உள்ளே நுழைய விட்டார். லெட் தெம் த்ரூ, தெம்னா அந்த எதிர்ப்படையினர், அந்த எதிராளிகளை உள்ளே நுழைய விட்டு விட்டார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளவு விஷயங்கள் இருந்த போதிலும் எங்களை யாரும் தூண்டில் போட்டு ஆஃபர் கொடுத்து எங்களை வந்து பிடிச்சிட முடியாது. காரணம், எங்களுடைய கேப்டன் ரொம்ப வீரதீரமானவர், பிரேவ் அப்படின்னா அதி தைரியசாலி, அதே நேரத்தில் நாங்கள் அனைவரும் உண்மையானவர்கள். தெர் வாஸ் அ லிட்டில் பிரைவேட் கேட், ஆனால் அங்கே ஒரு தனி ஒரு சின்ன கேட் ஒன்று இருக்குது, அது ஒரு துஷ்ட சக்தி நிறைந்த ஒரு கேட்டாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அது சின்ன கேட்டு தான், ஏன் அதை அப்படி கருதுகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு பாதுகாவலாளி இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் வயசானவர், விசர்ன்டு அப்படின்றவர். அப்படி விசர்ன்டுன்னு வயதான ஒரு பாதுகாவலர் இருக்கிறாரு. அந்த பாதுகாவலர் அந்த எதிர்ப்படையினரை, லெட் தெம் த்ரூ, அவர்களை உள்ளே நுழைய விட்டு விட்டார். எந்த வழியாக அப்படின்னா, அந்த சின்ன கேட்டு வழியாக விட்டு விட்டார். அதனால தான் அந்த கேட்டவே இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு துஷ்ட சக்தி நிறைந்த ஒரு கேட் அப்படின்னு அவர் சொல்கிறதாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த விசர்ன்ட் வார்டர் அப்படின்னா, அன் ஏஜ்டு ஆர் ஓல்டு கார்டு, ஒரு வயதான ஒரு காவலாளி. ஸோ அவர்னால தான் இந்த எதிர்ப்படையினர் வந்து எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, எங்களுடைய கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஸோ கோட்டைக்குள்ளே சில சூழ்ச்சிகள் செஞ்சு நுழைஞ்சாங்கன்னா என்ன ஆகும்னா, கட்டாயம் அந்த கோட்டை கைப்பற்றப்படும். ஸோ அதுபோல தான் இவர்களுடைய கோட்டையும் கைப்பற்றப்பட்டதாக அந்த வீரர் சொல்கிறாரு. இந்த மற்ற விஷயங்களை அடுத்த ஸ்டான்ஸாவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த பாட்டில் நம்ம ரெண்டு ஸ்டான்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். எப்போதும் உங்களுடன் சாக் பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃபியூச்சர்.